இப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மளுடைய சப்ஜெக்டுடைய மெயின் கண்டென்ட். ஜகாத்துங்கிறது எதுக்காக அப்படிங்கிற சப்ஜெக்டில் தான் இவ்வளோ நேரம் விளக்கம் தந்தோம் இல்லையா. நம்மளை வந்து ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறவரையும் வாங்குறவரையும் டெவலப் பண்ணக்கூடிய, அவரை தூய்மைப்படுத்தக்கூடியது தான் ஜகாத் என்ற விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உள்ள விளக்கத்திற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்கள் வந்து சான்று அளிக்கிறது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹ் பதில் இன்னக அன்தல் துஆ, இது இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ வந்து அஸீஸாக மிக சிறந்தவனாக எல்லா சட்டங்களையும் எல்லா ஹிக்மத்துகளையும் தெரிஞ்சவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறது இந்த வசனம். இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்போ குர்ஆன்ல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடங்களில் தொழுகையையும் ஜகாத்தையும் வந்துட்டு இணைச்சு தான் சொல்லியிருக்கும். புரியுதுங்களா, தனியாகவும் இருக்கு. அப்போ ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜமாத்தான தொழுகை பற்றிதான் என்று சொல்றது. இப்ப பாருங்க இந்த ஆயத்துல அல்லது தொழுகை, இப்ப தொழுகையை நம்ம வந்துட்டு ஜமாத்தாக தொழுகிறோம், ஆனா ஜகாத் வந்து நம்ம ஜமாத்தாக பண்றது இல்லை. புரியுதுங்களா, தொழுகை வந்துட்டு இன்னும் தொழுகைக்கும் ஜகாத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, தொழுகை வந்துட்டு தனியே தொழுகலாம் ஜமாத்தான் தொழுகலாம், ஆனா ஜகாத்து என்பது ஜமாத்தா மட்டும்தான். சரிங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காக்கள் அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயே கொடுக்கறது வாங்குறது எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு உங்க சம்பாதிச்ச பணத்திலிருந்து கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய நிர்பந்தமான தானம், கட்டாய தானம், அது வந்து இண்டிவிஜுவலா பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னாங்கிறது, அதுக்கு ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படிங்கறது நம்ம பிறகு அதோட ஆயத்துகள் வரும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா ஒரு சப்ஜெக்ட் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க, தொழுகைக்கும் ஜகாத்துக்குள்ள ஒரு வேறுபாடு என்பது இந்த பாயிண்ட். புரியுதுங்களா, தொழுகை வந்துட்டு நீங்க தனியே தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு, ஜமாத்தாக தொழுகிறதுக்கும் ரெண்டுமே, அதுக்கு வந்து ரெண்டுமே பண்ணணும். ஆனா ஜகாத் அப்படிங்கிறது வரும் பொழுது அது ஜமாத்தான ஒரு காரியம்தான், அது பொதுவா நம்ம மைண்ட்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கு. இந்த விடுபட்டதனோட விளைவு தான் இன்னைக்கு டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜமாத்தாக அது காரியம் பண்ணணுங்கிற மைண்டை விட நான் என்ன பண்ணுறது, என்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என் குடும்பத்தில் வந்துட்டு கல்யாணம் வந்து ஒரு பெருநாளுக்கு முன்னாடியோ ஒரு ரமலானில் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபா, பெரிய ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் காசு கூட, சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மி, ஏன் வேலை முடிஞ்சு. சரி, அவங்களையாவது டெவலப் பண்ணியிருக்காங்களா, என் குடும்பத்தில் யாருமே இனிமேல் பொருளாதாரம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை, குடும்பத்தை நான் டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல முடியுமானா, அதுவும் இல்லை. அப்ப தூய்மை என்னன்னா, நான் கொடுக்க வேண்டியது நான் கொடுத்தாச்சு, ஆனா சட்டத்தினுடைய நோக்கத்தை புரியாமல் என்ன செய்யறோம், கடமையை பூர்த்தி பண்ணிட்டோம் என்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்களே, எனக்கு என்ன வந்துருச்சு, நீங்க படிச்சுக்கிடுங்க, எனக்கு நீங்க பரீட்சையில பாஸ் ஆனாலும் தோத்தாலும் மார்க் கம்மியா வாங்கினாலும் காப்பி அடிச்சாலும் எனக்கு சம்பளம் வரும். இப்ப மாணவன் படிப்பாங்க படிக்க மாட்டாங்களா, ஆசிரியருக்கே இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போ எதுக்கு நான் படிக்கலன்னு என்ன செய்ய போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது. அதான் படிக்காதவங்களுக்கு தான் நிறைய வேலை கிடைக்குது, படித்தவங்களுக்கு வேலை இல்லையே அப்படின்னு அவனை முடிவு பண்ணிக்கிறான் இல்லையா. மைண்ட் செட்டுக்கு சொல்ல வர்றேன் நான், மைண்ட் செட் எப்படி மாறுது, நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மைண்ட் செட்டில் மாறிடும். இப்போ ஜகாத்துங்கிறது நமக்கு மைண்ட் செட்டில் இவனை டெவலப் பண்ணணும், இவன் இந்த பணத்தை வாங்கிட்டு நல்லா பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருந்துட்டு நாளைக்கா வந்து நம்மள்கிட்ட நிற்கிற மாதிரி இப்போ நம்ம மைண்ட் செட் என்னன்னா, அவன் டெவலப் ஆகக்கூடாது, நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போறேன்,
என்ன மைண்ட் செட் இருக்கு? அவன் நம்மள மாதிரி பணக்காரனானா நாளைக்கு நம்ம சொன்னதான் கேட்பானா? கொஞ்சம் இருக்கா இல்லையா பாருங்க. அதனால என்ன ஆகிடக்கூடாது, என்னைக்குமே அவன் வாங்கினவனா இருக்கணும், நம்ம என்னைக்கு கொடுக்கிறவனா இருக்கணும். இது எந்த எண்ணம்? நல்ல எண்ணம் கிடையாது. நல்ல எண்ணம் கொடுக்கிறவனா இருக்கணும்ங்கிறது பெருந்தன்மைக்காக இல்ல. அவன் டெவலப் ஆனா எனக்கு வேலைக்கால கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இதான் சமூகம் டெவலப் ஆகிறதுக்கு காரணம். சுசலவாரத்து என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வாங்கினவன் நாளை கொடுக்கிறவன் ஆகணும்னு அவன் அந்த மாதிரி டெவலப் பண்ணி விட்டாங்க. அப்துல் ரஹ்மான் மதீனா வந்தவன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ரசூலை இணைச்சு விடுறாங்க. பாருங்க, இவன்ட்டு பொருளாதாரம் இல்லை, அங்கிருந்து அகதி வந்திருக்கு, நீங்க பிசினஸ்ல ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. அப்துல் ரஹ்மான் பொருளாதாரம் கொடுக்க போக என்ன சொன்னாங்க, வேண்டாம் காசு வேண்டாம். எங்க இந்த பொருள் வாங்குறதுக்கு எந்த இடம் மார்க்கெட்? எனக்கு துறைமுகத்தை கத்துந்தா போதும், வாங்குறது விற்கிறது நான் பாத்துக்கிறேன். அப்ப என்னது, இல்ல இல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும், நீங்க இது உங்களுக்கு உரிமை இருக்கு, அகதியா வந்திருக்கிறாங்க அப்படி இல்ல இல்ல. இப்ப அவர் டெவலப் ஆகிறாங்க, டெவலப் பண்ண விட்டுறோம். அப்போ ஜகாத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய நோக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றதா தான். அப்ப அதுல நம்மளோட நெய்யத்துல எல்லாம் சின்ன சின்ன கோளாறுலாம் இருக்கு, இருக்கிறதுனாலதான் டெவலப் ஆக மாட்டேங்குது. இப்ப ஒரு வேலைக்காரனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுட்டு வச்சுக்கணுங்க, நாளைக்கு அவ வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சா நமக்கு வேலைக்கு ஆள கிடைக்காது. அதனால அவ என்னைக்குமே நமக்கு வேலைக்காரனாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவ கொள்கை நம்மள்ட்ட இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதலாளித்துவ கொள்கை கிடையாது. முதலாளித்தம் வேற, முதலாளித்துவ கொள்கை வேற. இப்போ கார்பரேட் கம்பெனியில் என்ன செய்யும், எவனும் டெவலப் ஆக விட மாட்டான். அவனுக்கு என்ன வேணும்னா வேலைக்காள் வேணும், கல்வியை முதற்கொண்டு அவன் அப்படியே வச்சிருக்கு. நீ மனப்பாடம் படி, மனப்பாடம் பண்ணி எழுது, அவ்வளோதான். படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறவனுக்கு வந்து வேலைக்கு தான் போக முடியும். அதனால ஒரு தொழில் செய்ய முடியாது. யாரெல்லாம் தொழில் செய்யற, தொழில் மேதைகள் எடுத்து பாருங்க, மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா படிப்பு மண்டல ஏறல, வியாபாரத்துக்கு போனா அது செஞ்சுட்டான். படிச்சு 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 ஐஏஎஸ் ஆயிட்டு, நான் படிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ராங் ஆஸ்பெக்ட்ல எடுக்கக்கூடாது. நான் சொல்றேன் நம்மளோட பொருளாதாரத்தோட ஒட்டி மட்டும்தான் அது, புரியுதுங்களா? படிக்க வேண்டாம் சொல்ல வர்றீங்களா கேட்காதீங்க, அது இல்லை. நல்ல மைண்டை வந்து நல்ல ரெஜிஸ்டர் பண்ணி உட்காருங்க. என்ன சொல்ல வர்ற, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டு மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி தான் கேட்குறாங்க, இருக்கா இல்லையா? பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு போஸ்டர் உண்டாக்குனது இது மாதிரி படிக்காத ஆட்களுக்காரு இல்லையா? இவன் சொன்ன நீ கேளு, நீ சொன்ன கேட்டால் நாடு உருப்படாது, இவன் சொன்னது கேளுங்கடா. இப்போ யாரும் யார் 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 ஆட்சி பண்ணுறாங்க? அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மைண்ட் செட் இஸ்லாமுக்கு கிடையாது. இஸ்லாம் கல்வி கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாமே டெவலப்பை வந்து நோக்கி தான் பயணத்தை தவிர, ஒருத்தரை நமக்கு வேலைக்கு ஆள வைக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன உங்களுக்கு புரியும். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கி விடுதலை செய்தவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, அதனுடைய ஒரு ஒரு பேக் ஹிஸ்டரி இருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வந்து இந்த மாதிரி விடுதலை ஆன உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா, நேர அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி போறாரு. என்ன, இவர் தான் இனிமேல் நமக்கு முதலாளி. அவரோட மைண்ட் செட் என்ன, நமக்கு முதலாளி இன்னோட மாறிடுச்சு, சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மைண்ட் செட் அதான். அப்போ கூட போன உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எங்க போறீங்க? உங்க கூட வர்றேன். எங்க கூட வராது, புரியுதுங்களா? என்ன அல்லாஹ்வோட தூதர் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா, ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சுதந்திரமான நிலைமையில தான் பெற்றெடுத்திருக்கு, எப்படி நீங்கள் அடிமைகளாக்கி வைக்குவீங்க கேட்டாங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு விடுதலை தான் நான் வாங்கி கொடுத்துருக்கு, நான் உங்களை வேலைக்காக பணம் கொடுத்து வாங்கலன்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்துதான் நம்ம ஜகாத்தும் சதகாவும் எல்லா விஷயங்களும் யோசிக்கணும். சொந்த காசு கொடுத்து ஒருத்தனை வாங்கிட்டு வேலைக்கு வைக்கிறது தப்பாங்க, ஏதோ தப்பு இருக்கா? ஒரு தப்பு கிடையாது. இப்ப நம்ம சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. சொந்த காசுல உழைக்கிறவனே நம்ம அடிமைகளாக்கி வச்சிருக்கிறோம், அவனை டெவலப் பண்ண விடாம ஆக்கிட்டு இருக்கிறோம்.
அவன் என்னைக்குமே நம்மகிட்ட காசு கேட்டு வர்றவன் ஆக்கிட்டு இருக்கிறோம். அவனை சுய அறிவுடன் சுயமா அவன் வந்து சம்பாரிச்சு சுயமா அவன் நாளைக்கு சதக்காவோ சக்காத்தோ கொடுக்கற மாதிரி அவனை டெவலப் ஆகிறதுக்கு ஆக்குறதுக்கு நமக்கு மனசு கிடையாது. அதனால சமூகம் டெவலப் ஆக மாட்டேங்குது. அப்ப இதுதான் வந்து நம்ம சக்காத்துங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம நேரடியாக உள்ள போயிட்டு என்ன செய்யக்கூடாது, இதுக்கு எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும், அது என்ன இது என்ன, அதுக்கு சக்காத்து இருக்கா, இந்த ஃபிக்கு சொல்றது என்னுடைய கிளாஸ் நோக்கம் கிடையாது. ஏன்னா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா பாலைவனத்துல கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியும் அது முடிவாகவே இல்லை. இனிமேல் நீங்க படிச்சுட்டு வந்து முடிவெடுக்க போறதும் கிடையாது, சரியா? அதனால நீங்க நோக்கத்தை என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு சக்காத்து நடைமுறைக்கு வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீ ஏண்டா சக்காத்து அதிகமா கொடுத்த, எவ்வளவு தானே கொடுக்க சொன்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மறுமையில கிடையாது. நம்ம இதுக்கு பயந்துட்டு தான் கொடுக்காம இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நடிப்பு எப்படி இருக்கு. ஒருவேளை கூடுதலா கொடுத்தா இது விதத்துடைய விஷயத்துலதான் யோசிக்கணும். எப்படின்னா உன் 11 ரக்கா தானே தொலை சொன்ன, நீ ஏண்டா 23 தொலைன்னா அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, இல்ல நான் ஃபிக்குக்கு போகல. ஏன்னா உன்ன உனக்கு தொலையே எவ்வளவு காட்டி கொடுத்தாங்களா இல்லையா. ஆனா ஜகாத்து வரும்பொழுது அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கொடுக்கறதா இப்ப சிறந்தது, கொடுக்கறதா நல்லது, புரியுதுங்களா? ஒன்னும் கொடுக்க முடியாட்டி கூட நீ நல்ல வார்த்தையை பேசிக்கும், சரியா? நீ அல்லாட்ட கேள் அவன் தருவான். இது இப்படிதான் கொண்டு போனதை தவிர நீ ஏன் அதிகமாக கொடுத்தேன்னு கேட்கல. அதனாலதான் கடைசியில் அபூபக்கர் சித்திக்கிறதான்னு கேட்கிறாங்க, அபூபக்கர் உங்க வீட்டில் என்ன இருக்கு? அல்லாஹ்வும் தூதரும் தவிர ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வும் தூதரும் கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்த அந்த சமூகம் ஒரு மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாத்திட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சில க்வெஸ்சன் கேட்கறேன். இப்ப நம்ம ஜகாத் எடுத்துக்கிடுவோம். நான் ஜகாத்துல சட்ட திட்டங்கள் சொல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு 10 ரூபா ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா 5000 ரூபா 5 ரூபா கொடுக்கணும், இப்படி வச்சுக்கிடுங்க. இதுக்குதான் நம்ம 1008 கேள்வி கேட்கிறோம். 100 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா கொடுக்கணும். ஆனா 100 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா கொடுப்பாங்க, சரிங்களா? காசு வந்து கூட 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 நம்ம மைண்ட் மாறும், சரியா? நம்ம 100 ரூபா கையில வச்சிருக்கக்கூடியவ 5 ரூபாய்க்கு டீ குடிக்காம இருக்காங்களா? அது 10 ரூபா கேட்டு குடிக்கிறாங்களா, 10 ரூபா கேட்காம குடிக்கிறாங்களா? பிரியா பக்கத்துல இருக்கவனே கூட்டுவான், நான் டீ காசு நான் கொடுக்குறேன், நீ டீ குடிச்சுக்கோங்கிறான். ஆனா இதுல இருந்து 5 ரூபா வந்துட்டு அவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி கொடுக்கும்? என்னோட செலவு எல்லாத்தையும் போக தானே கொடுக்க சொல்லியிருக்கு, ஒரு வருஷத்தினுடைய கடைசியில தானே கொடுக்க சொல்லியிருக்கு. இப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுக்கு போகுது. இதனாலதான் நான் சொன்னேன், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுக்கு போகாதீங்க. நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறதே ஒழுங்குபடுத்துதான் வேணும் தவிர நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, 5 ரூபா நீங்க டீ குடிக்கிறீங்க, நம்ம டீ குடிக்கிறோம், இன்னும் 5 ரூபாய்க்கு நம்ம இன்னொருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்கிறோம், எக்ஸ்ட்ரா வடையும் வாங்கி கொடுக்கிறோம். இது வந்து ஒழுங்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவன் நாளைக்கு வந்துட்டு அவன் சொந்த காசுலயே டீ குடிச்சிடுவான். ஆனா நம்ம மைண்ட் அப்படி இல்லை. இன்னைக்கு அவன் டீ அவன்ல யாரு தெரியுமா, அவன்ல ஒரு காலத்துல நான் டீ வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு நடந்தவன், இன்னைக்கு என்ன பார்த்த செலான் சொல்ல மாட்டேங்குது அவன். இது சொல்லணும் நமக்கு. இது சொன்னாதான் ஒரு திருப்திங்கிறதுக்காக தான் அவனை டெவலப் பண்ண விடாமக்கிட்டு இருக்கிறோம். இது நான் சொல்றதுல தப்பு இருந்தா நீங்க சொல்லலாம். நீங்க நம்ம சமூகத்தினுடைய நெய்யத்தில மாற்றம் வராத வரைக்கும் நம்ம 1000 தொண்டை போட்டு கத்தி பிரயோஜனம் கிடையாது. முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வேலைக்காளு நமக்கு சொன்ன பணியாட்கள் அதெல்லாம் அல்லாஹ் தருவான். அபூஜாலும் முத்துபத்தும் சைபத்தெல்லாம் ரசூலுல்லாஹோட சொந்தக்காரங்க, எல்லாம் விட்டுட்டு போனோடனே மதீனாவுக்கு போனாங்க. பார்ப்போம் மதீனால போய் எப்படி பொழப்பான் பார்ப்போம். அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, பாருங்க அவன் வந்து உங்க ஊருக்காரன் கிடையாது, இருக்குல்ல ஊர் பிரச்சனை வரும், ஊர் பிரச்சனை தெரு பிரச்சனை எல்லாம் வரும்போது அது கொள்கையை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த அன்சாரிகள் எல்லாம் நம்பி போயிடாதீங்க, அன்சாரிகள் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க அப்படின்ட்டு. அன்சாரிகள் என்ன சொன்னாங்க,
நீங்க கடலுக்கு கூட்டு போடலாம் வருவேன் அப்படின்டா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹ் உருவாக்குனது அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வந்துட்டு சொந்தக்காரங்க போன உடனே நான் என்ன செய்வேன், நான் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற பயம் கிடையாது. சொந்தக்காரங்க 10 பேர் தான் போனாங்க, ஆயிரக்கணக்கான சஹாபிகள் அல்லாஹ் சுபானத்துல கொடுத்து உயிருக்கு பயப்படாம அம்பு வரும்போது சொந்த உடம்புல அம்பு வாங்கிட்டு நீங்க சாகக்கூடாது நின்னாங்க. ஏன்னாங்க, எனக்கு பணிக்கு ஆளும் சொல்லிட்டு அவர் வைக்கல, அவங்களுக்கு சொர்க்கத்துக்காக அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இவர் பணி எடுத்தார். சொந்தக்காரங்க வரும்போது பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன செய்யும், சொந்தக்காரங்களை எல்லாம் ஒதுக்கிடுவாங்க இல்லையா. பிரச்சனை என்ன வரும்பொழுது அவர் சொந்தக்காரங்களை கூட்டு வந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொந்தக்காரன் தான், அவரெல்லாம் மௌத்தாக்குறதுக்கு விட்டாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்யும், மௌத்தாக்குறதுக்கு ஏழைகள் ஒன்றும் இல்லாத ஆர்ப்பாட்ட போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவனை தான் முன்னெடுப்பான் இல்லையா. தலைவரை தொண்டரை மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் வரும்போது நம்ம சொந்தக்காரங்க. ஏன் சொல்லனா, அந்த அமைப்புகளோட உள்ளுக்கு நான் போல, சமூக டெவலப்மெண்ட் வரும்பொழுது நம்மளுக்கு அதுக்குள்ள சுயநலம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். அந்த சுயநலம் நம்ம வந்து எடுத்து வெளியே தூக்கி போடாத வரைக்கும் பொருளாதாரத்தினுடைய சட்டத்தை நம்ம படித்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, சமூகத்தை டெவலப் பண்ண முடியாது. அதான் நான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டோம், ஒரு 50 பேருட பொறுப்பெடுக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லாதனாலயா இல்ல. இன்னைக்கு ஒரு சாதாரணமா 4,000-5,000 பணத்துல குடும்பம் நடத்தக்கூடவே இருக்கிறாங்க இல்லையா, குடும்பம் நடத்தக்கூடவே இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம 50,000 செலவு பண்றோம், 1,00,000 மாச செலவுக்கு தேவை இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு ஒரு மாச செலவுக்கு. அதுல இருந்து 5,000 கொடுத்து ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு நமக்கு எடுக்க முடியாதானா, முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்க மாட்டேங்குதுன்னா, இது பொருளாதாரம் இல்லாத பிரச்சனை அல்ல, மாறாக அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கல, உருவாக்க விரும்பல. அப்ப எங்க நம்ம தூய்மை பண்ணணும், நம்மளோட உள்ளத்துல தஸ்கியா வரணும், அவன் டெவலப் ஆகி வரணும். அவன் நாளைக்கு வந்துட்டு கேட்கக்கூடியவனா இருக்கக்கூடாது, சுயமா சம்பாரிச்சு வரக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சொன்ன தஸ்கியா ஜகாத் அப்படிங்கறது வந்துட்டு நிறைவேற்றப்படும். அது கம்மியான தொகையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யார் வந்து கடனை விட்டு மரணிக்கிறார்களோ, உங்களில் யார் அநாதைகளை விட்டு மரணிக்கிறார்களோ அவர்களின் பொறுப்பு எனக்கு தான், இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கொள்வேன். உங்களில் யார் வந்து பொருளாதாரத்தை விட்டு மரணிக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் அவனுடைய வாரிசுகள் எடுத்துக்கட்டும். இதுதான் வந்து செக் பாயிண்ட் தான். என்ன சொல்ல அவரு முதல்ல வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா என்ன சொல்லலாம், அதனால நான் நிறைய பேர் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கு, நீங்க சாகும் பொழுது காசு இருந்தா எனக்கு தந்துருங்க அப்படின்னு நம்ம கொண்டு போய் பிடிச்சிருப்பாங்க. பொறுப்படுத்தாங்கப்போ அதனால நாங்கள் பொறுப்படுக்கிறோம், இது எது மாதிரி ஆயிடும், கூட்டு குர்பானி மாதிரி ஆயிடும். சொன்னா வலிக்கும் எனக்கு, உண்மைதான். கூட்டு குர்பானி எதுக்காக, தோல்வித்து காசாக்குறதுக்காக, கமிஷன் வாங்கிட்டு பண்றதுக்காக. எத்தனை பேர் கரெக்டா உண்மை பண்றாங்க, எத்தனை பேர் இருக்கும், ஒரு 10 பேர் குறைவா இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் மட்டும்தான் என்னுடைய உதாரணம். அதனால நீங்க யாராச்சும் ஒருத்தர் இல்ல நாங்க அது கரெக்டா பண்றோம் அது எனக்கு மேட்டர் இல்லை. ஒரு சப்ஜெக்ட அதனுடைய ட்ராக்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் வந்துட்டு என்னால ஒரு மாடை கொடுக்க முடியலன்னா பரவாயில்லப்ப, நீ 4-5 பேரை கூட்டுட்டாவது கொடு அப்படிங்கறத கூட்டு குர்பானி சரியா. அப்படியும் நீங்க கொடுக்காம இருக்க கூடாது. இதை சொன்னா எப்படி கொண்டு போயிட்டாங்க, நமக்கு அதுல ஒரு காசு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முன்னாடி நம்ம மாடை வாங்கி போடுவோம், நம்ம அதில் கமிஷன் வச்சுக்கிடுவோம் இப்படின்னு போடுறாங்க. இப்ப என்ன ஆகும், டெவலப்மெண்ட் அப்படிங்கறது மெயின் கன்செப்ட் இண்டிவிஜுவல் பர்சனாக மாறுது. நான் டெவலப் ஆகிறேன், இது மாதிரி சேரப்பாம்பு மாதிரி அது இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துல வீங்கிட்டு இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடமா வீங்கிட்டு இருக்கும், மொத்தத்தில் ஒரு வீக்கம் வராது. அது மாதிரி சமூகத்தினுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த டெவலப்மெண்ட் அப்படிங்கறது என்ன தெரியுமா, டோட்டல் சொசைட்டியுடைய டெவலப்மெண்ட் தான்.
ஒரு காலத்தில் பட்டினியா, அனைவரும் பட்டினி. கந்தக்கில் நிற்கிறாங்க, என்ன இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லைங்கிறதுல நம்ம மெனு கார்டு பார்த்து சாப்பிட்ற ஆட்கள் இல்லையா, அதெல்லாம் மேட்ரு. நிமிர்ந்து நிற்கிறதுக்கு உழவு இல்லை, கல் வச்சு கட்டி இருக்கிறாங்க நிற்கிறதுக்காக. அப்ப என்ன சொன்னாங்க, பாருப்பா ரெண்டு கல் இருக்கு, அதனால நான் மட்டும் சாப்பிட்டுட்டு டென்டில் தூங்கிட்டு உங்களை பதரவு குதும் கந்தக்கும் சொல்லி போர் பண்ண சொல்லலப்பா, நானும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை இல்லை. என்ன, நம்ம தலைவர் அப்படிதான் இருக்கு, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம், அவர் நம்மளை ஏமாத்தல. அடுத்தாலும் என்ன வருது, டெவலப் வருது, சொசைட்டிக்கு வந்து பணம் வருது, எல்லாரும் டெவலப் ஆகிறாங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமா, எல்லாரும் டெவலப் ஆகும்போது தலைவர் டெவலப் ஆகல, தலைவர் அதே மாதிரி தான் இருக்கு. தலைவர் படுத்து எந்திரிக்கிறத பார்த்துட்டு சாபிகள் கேட்கறாங்க, ஒரு நல்ல பெட் வாங்கிக்க வேண்டியதானே, வேண்டாம் வாங்க முடியாதுங்கிறது அல்ல, எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் போதும். அதை நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது இஸ்லாம் வந்து பாயில தான் படுக்குதுன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க பெட்ல படுக்கலாம், ஏசியில படுக்கலாம், அதெல்லாம் உங்களோட வசதி. ஆனா நீங்க சமூக டெவலப்புக்கான உங்களோட பங்களிப்பு செய்யாமல் நீங்க ஏசியில படுக்க கூடாது, நீங்க கார்ல போக கூடாது, புரியுதுங்களா. சமூகத்திற்கு டவுன் பஸ்ல ஏறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன், சரி அதையும் கொடுக்க மாட்டேன். பஸ் ஸ்டாப்ல காத்து வந்துட்டு இருக்கு, அந்த வழியில உங்க கார் போகுது, அதிலே ஏற்ற மாட்டீங்க. இப்ப நான் வந்துட்டு ஜகாத்த கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது டெவலப்மெண்ட் இல்லை. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா மைண்ட்ல ஏத்துட்டீங்கன்னா இன்ஷால்லா ஜகாத் அப்படிங்கிற சப்ஜெக்டோட வந்து நடைமுறைக்கு வந்துடும். இதுக்கு அதுக்குதான் நான் பதில், இந்த ப்ரோக்ராம் பண்ணுமான்னு சொன்னேன், க்வெஸ்சன் ஆன்சர் வேண்டாம். ரெண்டாவது வந்துட்டு சட்டங்களுக்கும் நான் உள்ள போகல, ஏன் அப்படின்னா இது ரெண்டும் இந்த விஷயத்துல உள்ள வைரஸ் தான். உடனே கேட்பாங்க, வருஷத்துல ஒரு தடவை கொடுத்தா போதுமா? இப்ப நான் அதுக்கு பதில் சொல்லும், அப்ப அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆக மொத்தம் இந்த ஆயத்தெல்லாம் கண்ணில் திரும்பவும் காணாது, தெரியுங்களா. இப்படி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வரும், ஆனா எல்லா க்வெஸ்சனும் உங்களுக்கு போய்விடும், இது என்ன அப்படின்னு மைண்ட்ல ஏத்திட்டான், எந்த சந்தேகமும் வராது, எந்த சந்தேகமும் வரவே வராது. காரணம் என்ன, இந்த சொசைட்டியை டெவலப்மெண்ட் பண்றதுக்குண்டான காசுல ஒரு பங்கு ஏன் கையில தான் இருக்கு, அது நான் கொடுத்து ஆகணும், அது எவ்வளோ எவ்வளோ கொடுத்தா அவ்வளோ நல்லது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நான் சொல்லும் பொழுது அந்த நிசாபு தொகை எல்லாமே கிளீனாக நம்ம அந்த நேரத்தில் சொல்லுவோம். ஓகே, இன்னொரு காமெடி நேரம் பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் இதில் இருக்கு. என்ன சொல்றாங்களா, அல்லதீன லா யுஃதூன ஸகாத், யார் வந்து ஸகாத் கொடுக்காம இருக்கிறார்களோ. நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, இந்த நான் சொல்லி இருக்கிற ஆயத்துடைய முன்பின் ஆயத்துகள் நீங்க வீட்டில் போய் பார்க்கணும், அப்பதான் வந்துட்டு இதனுடைய டீப்பான மீனிங் உங்களுக்கு தெரியும். முன்னுள்ள ஆயத்து பார்க்கணும், அதுக்கு அடுத்த ஆயத்தை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கணும். அதான் நம்பர் தர்றேன். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் யார் தெரியுமா, லா யுஃதூன ஸகாத், ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. அஹும் பில் ஆஹிரத்திஹும் காஃபிரூன், அது காரணம் என்ன, ஆஹிரத்தை மறுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் இன்னொரு பவர்ஃபுல்லான வேர்டு தான் யூஸ் பண்ண போறேன், யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கல அவங்க காஃபிர் தான், புரியுதுங்களா. நம்ம வந்துட்டு ஜகாத் கொடுக்கலன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகுங்கிறது இல்ல, ஜகாத் கொடுக்காட்டி காஃபிர் தான். அதனாலதான் அபுபக்கர் சித்திக்கிறது காலத்தில் அவங்களோட போரிட போனது காரணம் தான். ஏன் போருக்கு போனாங்க, அவங்ககிட்ட முஸ்லீம் தானே, உமர் ரலியல்லாஹு சண்டை போடுறாங்க, அவங்க அல்லாஹ் ஏத்துக்கொண்டவங்க தானே, ஆமா கிபிலாவை அங்கீகரிச்சவங்க தானே, ஆமா, அப்புறம் எப்படி நீங்க அவரை போர் செய்வீங்க. அப்பதான் வந்து ஆயத்துக்கள் ஓதி காண்பிச்சு, ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு வரைக்கும் சந்தேகம் வந்துருக்கு, அப்ப நமக்கு கண்டிப்பா வரும் இல்லையா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒட்டகத்தை வழங்கும் பொழுது அதை கட்டுற கயிறை சேர்த்து கொடுத்திருந்தா, இப்ப ஒரு கயிறு தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு நான் போர் தொடுப்பேன் அப்படின்னா, ஒட்டகம் தந்துடுற ஆனா கயிறு நான் கொடுத்தது அல்லாஹ்வோட தூதரங்கிற அடிப்படையில் கொடுத்தாங்க, சரியா.
அவங்க வந்துட்டு ஜகாத் எப்படி மறுத்து வந்தாங்க, எப்படி மறுத்து வந்தாங்கன்னா அது வந்துட்டு அல்லாஹ்வோட தூதர் கொடுத்த ஒரு வரி, அவர் மொத்த போயிட்டாரு. இப்ப எனக்கு யாருக்கு வரி தரணும்? இந்த அவங்களுடைய ஆர்குமெண்ட் ஒரு விதத்தில் சொன்னா ஃபிக்குல சொல்ற மாதிரி இல்லையா, தேங்காய்க்கு எங்க கொடுக்க சொல்லியிருக்கு, பாக்குக்கு எங்க கொடுக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சப்ஜெக்ட். அப்போ என்ன சொல்றாங்க, இதுக்கு விளக்கம் இல்லை. இப்ப நம்ம அவருக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறது அல்ல சப்ஜெக்ட், இப்ப அவன் போடுதா தெரியும் என்ன காரணம். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஜகாத் ஜகாத்ல யுத்துன ஜகாத் யாரு அவர்கள். இது வந்துட்டு சில பேர் வந்துட்டு இப்படி டிஸ்டிங் பண்ணுவாங்க, இந்த ஆயத்து அவர்கள் ஜகாத்து கொடுக்காதவர்களும் மறுமே மறுக்கக்கூடியவர்களும் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, நீங்க அதுதான் சொன்ன முன்பின் ஆயத்து என்னோட காஃபிர்களுடைய பண்பு தான் எது தெரியுமா, அவங்க வந்து பொருளாதாரத்தை ஒரு சமூக டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க செலவழிக்க மாட்டாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பதிக்கு தங்கத்தை கொடுப்பாங்க. அவன் வந்துட்டு ஒரு 1000 லிட்டர் பால் சிலை மேல ஊத்துறது கொடுப்பான். சமூகத்தின் டெவலப்மெண்ட்டுக்கு அவன்ட்டு இருந்து 10 காசு போகாது. வாட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவன் அந்த காசு செலவழிக்கிறது திருப்பதிக்கு கொடுத்தா அதுல நான் இவரை செலவு பண்ணிட்டேன் இன்கம் டாக்ஸ்ல கழிச்சுக்கோ, இல்ல வந்துட்டு இவர் முக்கியமான ஆளு, இவர் இது கொடுத்திருக்கிற ஆளு, இவர் தான் இந்த வாட்டி பாடுது, அவர் பேரு 10 வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல கொடுப்பான். இப்ப நம்ம ஜகாத்னு சொல்லும் பொழுது நம்மளோட பேர் பதிவாகாது, எதுவுமே வராது, ஒண்ணுமே இருக்காது. அதே நேரத்துல சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்துட்டு இதுக்கு தப்பான அர்த்தம் கூட சொல்றது உண்டு, ஏழை வரி ஜகாத் அப்படிம்பாங்க. ஏழைக்கு வரி எல்லாம் கிடையாது, ஜகாத்து பணக்காரனும் வாங்கலாம். அதை எப்படி பணக்காரன் வாங்க முடியும், பணக்காரன் வந்துட்டு ஜகாத்தை வாங்கி விநியோகிக்க கூடிய ஆளா இருந்தா வாங்கி விநியோகிக்க கூடிய ஆளுக்கு பங்கு இருக்கு. அல் ஆமிலீன அலைஹா, நான் வர்றேன் அந்த ஆயத்துக்கு வரும்போது சொல்றேன், அதுக்காக செயல்படக்கூடியவன் அவன் வந்துட்டு ஜகாத்து கொடுத்துருப்பான். இப்ப ஜகாத்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு காருக்கு பெட்ரோல் போடணும், அவன் கடமை என்ன, அவன் இதுல இருந்து ஜகாத்து கொடுக்கணும், கொடுத்துட்டான். இப்ப அதுக்காக வந்துட்டு செலவு பண்றதுக்கு என்கிட்ட இருக்காது அப்படின்னு வரும் பொழுது அவன் பணக்காரனா இருந்தாலும் அதுக்காக அவன் செய்யக்கூடிய பணிக்கு அவன் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இங்க என்ன பிரச்சனை வரும் தெரியுமா, நம்ம வந்துட்டு அடிப்படையான தேவைகளை வச்சுட்டு அதுக்கு நம்ம பங்கு கொடுக்க மாட்டோம். இப்ப என்ன பண்ணும், அப்ப நம்ம அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக ஹராமான வழிகளை உருவாக்குவாங்க. இப்படி அஜரத்துக்கு வந்து ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டான், என்ன செய்வாரு, அடுத்து தாயத்தை கட்டுவாரு இல்லையா, என்ன செய்வாரு அவரு, அவர் எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் பண்ணணும், புரிஞ்சுங்களா, நீ வரைக்கும் எடுக்க கூடாது, எல்லாமே இருக்கணும். எவ்வளவு சம்பளம், 6000 ரூபா சாப்பாடு, அதிலே சாப்பிட்டுக்கணுங்க பெருந்தன்மையா. சரி இருமா, அவனை உன்னை நரகத்துல கொண்டு போறதுக்கு வழி என்ன இருக்கு, அவன் சொல்லுவானு சொல்ல மாட்டாங்களா, அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணாம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு காசை பார்த்து இவ்வளவு கம்மியா பாருங்க எல்லாம் வந்துட்டு இப்ப பீகார் ஆள் வர காரணம்னா அவன் வந்துட்டு கொள்கையில கரெக்டா இருக்கு எல்லா காரணமா, நம்ம பேச்சுக்கு வேணா சொல்லும் கிராத்து சூப்பரா இருக்கும், இல்ல அவன் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கதா உருப்புவான், என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவான், அவன் வந்து இந்த ஊர்ல வந்துட்டு 10 ரூபா கொடுத்து இந்த பித்தனம் பண்ண மாட்டான், நிறைய பிரயோஜனம் இருக்கு, அதனால அவன் தான் கரெக்ட் நமக்கு இதுதான்.